நேர்களுக்கு வணக்கம். துறைக்கப்பல் நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் துறைக்கப்பல் நிகழ்ச்சியில் சமூகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் சமநேரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முக்கிய பிரமுகரைத்தான் நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகள் என்று நான் கூறினாலும் முக்கியமாக ஒரு முக்கியமான ஒரு துறை, அதாவது இந்த மருத்துவத்துறை. இந்த மருத்துவத்துறையில் இருந்து கொண்டு சமநேரத்தில் இலக்கியம் அதே போன்று ஆன்மீகம் போன்ற துறைகளிலும் ஈடுபாடு இருக்கின்ற யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையினுடைய பிரதிபணிப்பாளர் டாக்டர் எஸ் யமுனானந்தா அவர்களைத்தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த துறைக்கப்பல் நிகழ்ச்சியூடாக சந்திக்கப் போகின்றோம். இதில் நான் முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டே ஆக வேண்டும். மருத்துவத்துறையில் 25 வேடங்களை நிறைவு செய்திருக்கின்ற, அதே போன்று மக்களுக்கு 25 வேடங்களாக கடுமையாக தன்னாலான உதவிகளை சேவைகளை ஆற்றிய டாக்டர் எஸ் யமுனானந்தா அவர்களை இன்றைய தினம் இந்த துறைக்கப்பல் நிகழ்ச்சியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதே போன்று இவரை எல்லோருக்கும் அந்த ஆன்மீக ரீதியாகவும் தெரிந்திருக்கும், பல நூல்களை எழுதியிருக்கின்றார். இலக்கியம் சம்பந்தமாக பல நூல்களை ஆன்மீகம் சம்பந்தமாக எழுதியிருக்கின்றார். அவரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சரி, நான் ஆரம்பத்திலேயே நான் உங்களிடம் கேட்கிறேன், உங்களுடைய இந்த மருத்துவத்துறையில் நீங்கள் 25 வேடங்களை நிறைவு செய்திருக்கின்றீர்கள். இந்த மருத்துவத்துறை, முதலில் நாங்கள் இந்த மருத்துவத்துறைக்கு அப்பால் நாங்கள் இந்த துறைக்காப்பல் நிகழ்ச்சியூடாக பார்த்தாலும், இந்த 25 வேடங்களை நீங்கள் நிறைவு செய்வதால் அதிலிருந்து சில நான் கேள்விகளை கேட்கின்றேன். அதாவது இந்த உங்களுடைய இந்த மருத்துவத்துறை 25 வேட அனுபவங்களில் மறக்க முடியாத சம்பவம் என்றால் நீங்கள் என்னத்தை கூறுவீர்கள்? அதாவது நான் மருத்துவத்தில் 1998 வத்தப்பட்டி வேலை வைத்தியசாலையில் இன்டர்ன்ஷிப் செய்தேன். அதற்கு பிறகு யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு வந்து, அதற்கு பிறகு சாவச்சேரி மாவட்ட வைத்தியசாலையில் மாவட்ட வைத்திய அதிகாரியாக கடமையாற்றினேன். அங்கு கடமையாற்றிய காலங்கள் மிகவும் பொன்னானது. குறிப்பாக 1999 தொடக்கம் 2002 வரை அங்கு கடமையாற்றினேன். அந்த காலப்பகுதியில் ஒரு யுத்த சூழல், மக்கள் நடமாட்டம் குறைவு, காயங்கள் வருவது அதிகம். அந்த நேரத்தில் அந்த இடத்தில் கடமையாற்றிய சந்தர்ப்பம், குறிப்பாக பலையில் மக்கள் அடைபட்டு இருக்கும் பொழுது கிளாலிக்கு சென்று அங்குள்ள மக்களை மீட்டெடுத்து வந்தேன் என்ற நான் அந்த பிரதேச எம்ஓஹெச்சாகவும் கடமையாற்றினேன். இது என்ற வாழ்நாளில் மறக்க முடியும். ஆனால் முக்கியமாக இந்த யாழ்ப்பாணம் பண்ணை காசநோய் வைத்தியசாலை, அதில் உங்களுடைய சேவை அளப்பெரிய சேவையாக இருக்கின்றது. அது தொடர்பாகவும் சில விடயம், அதாவது காசநோய் தொடர்பாக சமாதான காலத்தில் 2002 தொடக்கம் 2005 மட்டும் வெளிசர வைத்தியசாலையில் கல்வி கற்று அங்கிருந்து உலக சுகாதார நிறுவனத்தில் வழிகாட்டலின்படி பண்ணையில் மார்புநோய் சிகிச்சை நிலையத்தை அமைத்து அங்கு காசநோயாளர்களை இனங்கண்டு சிகிச்சை அளித்தேன். அதன்போது பெருமளவான காசநோயாளர்கள் இனங்காணப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டார்கள். மற்ற காசநோய் தொடர்பான சமூக வடுவும் பெருமளவு இல்லாமல் செய்யப்பட்டது. பல சுகாதார உத்தியோகத்தர்களுக்கு காசநோய் தொடர்பான பயிற்சிகளையும் வழங்கினேன். சரி டாக்டர், மேல் நான் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், அதாவது இந்த உங்களுடைய இந்த 25 வேட மருத்துவ சேவையில் இந்த யுத்த கால பகுதியில், அது உண்மையில் வந்து உங்களுடைய நான் நினைக்கிறேன் ஒரு உங்களுடைய உயிருக்கும் அச்சுறுத்தல், அதாவது உயிர், அதாவது இந்த குண்டு வீச்சுக்களுக்கும் மத்தியிலும் நீங்கள் சென்று உங்களுடைய சேவைகளை ஆற்றியிருக்கின்றீர்கள். ஆனால் அந்த காலகட்டத்துக்கும் தற்போது இருக்கின்ற காலகட்டத்துக்குமான ஒரு வித்தியாசம் என்னவாக இருக்கு? உண்மையிலே எனக்கு ஒரு நீண்ட அனுபவம் உள்ளது. குறிப்பாக நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கல்வி கற்றுக்கும் பொழுது தரம் 6 சாரணர் இயக்கத்திலும் தரம் 7 செயின்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் பிரிகேட்டிலும் சேர்ந்தேன். முதலுதவியில் அப்பொழுது கற்றேன். அப்பொழுது வெட்டுக்காயம் கண்டல் காயம் அந்த தியரி தான் இருக்கும். வைத்தியர்கள் வந்து எங்கள்கிட்ட அந்த காயம் என்றால் என்ன, முதலுதவி என்றால் என்ன, வைத்தியர் வரும் வரை அல்லது வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்படும் வரை செய்யும் உடனுதவியும் பராமரிப்பு, அந்த கொள்கை வந்து எனக்கு தொடர்ச்சியாக எங்கு வீதியில் எங்கு காயப்பட்டாலும் எங்கிருந்தாலும் முதலுதவி செய்கிற ஒரு அனுபவத்தை தந்தது. வைத்தியராக இருக்கும் பொழுது கூட வைத்தியசாலைக்கு 100 காயக்காரர் வரும் பொழுது முதலுதவி செய்வது நமது கடமை. சரி, நான் நினைக்கிறேன் உங்களுடைய இந்த சாரணராக நீங்கள் இணைந்து கொண்டது, அதற்கு முன்னரே நீங்கள் மருத்துவராக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு இருந்ததா, அல்லது இந்த சாரணர் அணியில் இணைந்ததன் பின்னர் தான் நான் ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு இருந்ததா? எனக்கு சிறு வயதிலேயே தந்தை செல்வா இறந்த பொழுது அவருக்கு வைத்தியர்கள் இந்தியாவிலிருந்து வந்து பராமரித்தார்கள். நான் 2 படிக்கும் பொழுது
அப்பொழுது நான் யோசித்தேன், யாழ்ப்பாணத்தில் வைத்தியர்கள் இல்லையோ, நாங்கள் படித்து வைத்தியராக வர வேண்டும். இது சிறு வயதிலேயே ஏற்பட்டு விட்டது. சார் டாக்டர், இந்த மருத்துவத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சிலர் கூறுகின்ற தொடர்பு இருக்கின்றது என்று. ஆனால் நீங்கள் சம நேரத்தில் மருத்துவத்துறையிலும் இருக்கின்றீர்கள், ஆன்மீகத்திலும் இருக்கின்றீர்கள், இலக்கியத்திலும் இருக்கின்றீர்கள். இந்த இலக்கியம், ஆன்மீகம், மருத்துவம் என்று வருகின்ற பொழுது உங்களுடைய எது உங்களுக்கு பிடித்த ஒன்றாக இருக்கின்றது? குறிப்பாக எனக்கு முதல் முக்கியமானது தமிழ் மொழி. தமிழ் மொழியின் இலக்கியங்களை ஒவ்வொன்றாக படிக்க தொடங்கினேன். தொல்காப்பியத்திலிருந்து, புறநானூரிலிருந்து அகநானூறு, அடுத்தபடியாக சைவ சித்தாந்தங்களை பற்றி முழுதும் படித்தேன். அதற்கு பிறகு திருமந்திரத்தை படித்தேன். திருமந்திரத்தை படிக்கும் பொழுது அது நான்கு வரிகளில் உள்ளது, அது இரண்டு வரிகளாக மாற்றி ஒரு வரியில் கருத்தெழுதி ஏங்குரல் என்ற ஒரு புத்தகமாக வெளியிட்டுள்ளேன். அதே போல் பகவத்கீதையை படித்தேன். அதனையும் சுருக்கி ஒரு எல்லோரும் வாழ்நாளில் வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக எழுதியுள்ளேன். கந்த புராணத்தில் உள்ள அனைத்து காண்டங்களையும் படித்தேன். அது மிக முக்கியமானது. குறிப்பாக கந்த புராணத்தில் உள்ள இயற்பியல் கருத்துக்கள் தான் இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடிக்கின்றது. அதாவது மல்டிவேர்ஸ் என்று சொல்கிற வேறு யூனிவர்ஸ் போல மல்டிவேர்ஸ், பிளாக் ஹோல்ஸ், ரேப் டிரைவ் என்று சொல்கிறது, இதெல்லாம் கந்த புராண காட்சிகளில் காணப்படுகின்றது. மற்றது கந்த புராணத்தில் அடுத்ததாக திருப்புவலை பார்க்கும் பொழுது திருப்புவலையும் நான் இரண்டு வரிகளில் எழுதி ஒரு வரியில் பொருள் எழுதியுள்ளேன். திருப்புவல் குறிப்பாக குண்டலினி சக்தியை பற்றி கூறுகின்றது. அது மிக முக்கியமானது. மற்றது ஒரு உயிரிட ஆபத்தின நிலைகளை கூறுகின்றது. அதாவது ஒருவருடைய உயிரானது ஒரு ஒளி அலை வடிவில் இருக்கின்றது. உடலில் ஆறு இடங்களில் மணிபுரம், சுவாதிரம் என்று இருக்கின்றது. அதில் மாறி மாறி பரிவில் அது அசைந்து கொண்டுள்ளது என்று இருக்கின்றது. இது மிகவும் முக்கியமானது. இன்றைய விஞ்ஞானமும் குவாண்டம் கான்சியஸ்னஸில் சோல் என்ற என்னன்றதை அதில் பார்த்தவன் டோப்போலஜிக்கலாக ஆராய்கின்றார்கள். இதுக்குரிய கருத்துக்கள் எல்லாம் திருப்புவலின் உரையில் இருக்கின்றது. குறிப்பாக தணிகமணி செங்கல்வராய பிள்ளை அவர்கள் திருப்புவலுக்கு உரை எழுதியுள்ள 1951 சென்னையில் அந்த உரை மிகவும் சிறப்பாக அமைந்தது. அதேபோல் கந்த புராணத்திலையும் உரை வந்து குறிப்பாக வடமராஜ்யை சேர்ந்தவர்கள் எழுதியுள்ளார்கள், நவாலியைச் சேர்ந்த நல்லே அவர்கள் எழுதியுள்ளார்கள், பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்கள் எழுதியுள்ளார்கள். ஒவ்வொருவர்களுடைய உரையிலையும் அருந்தமிழ் சொற்கள் உள்ளன. குறிப்பாக 50,000 மேற்பட்ட தமிழ் சொற்கள் வந்து மருவிக்கொண்டு போகின்ற தமிழ் சொற்கள் எல்லாம் அங்கு காணப்படுகின்றன. இவற்றை வந்து நாங்கள் இத்த விஞ்ஞானத்தில் காலத்திலும் புகுத்த வேண்டும் என்பது என்று ஆகும். சரி, உண்மையில் வந்து உங்களுடைய இந்த முயற்சி நான் நினைக்கின்றேன் இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு தேவையான முயற்சியாக இருக்கின்றது. நீங்கள் பல நூல்களை, அதாவது இன்றைய எல்லாம் சமூகமும் அதனை படித்து பயன்பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டை நீங்கள் எழுதியிருக்கின்றது. ஆனால் நான் நினைக்கின்றேன் இன்றைய காலகட்டத்தில், இந்த தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்த வளர்ச்சியடைந்த இந்த காலகட்டத்தில், இன்றைய இளம் சமூகத்தினரிடையே டாக்டர் வந்து இந்த வாசிப்பு பழக்கம் என்பது மருவி வருகின்றது. ஆனால் நீங்கள் ஒரு அறிவு களஞ்சியமாக, அதாவது மருத்துவத்துறையாக இருந்தால் என்ன, இலக்கியமாக இருந்தால் என்ன, ஆன்மீகமாக இருந்தால் என்ன, உங்களால் சம நேரத்தில் பயணித்து எல்லாவற்றிலும் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த இன்றைய இளம் சமூகம் இந்த வாசிப்பு பழக்கத்திலிருந்து, இந்த வாசிப்பு பழக்கம் இன்றைய இளம் சமூகத்திலிருந்து குறைவடைந்து செல்கின்றது. இதற்கு இன்றைய உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? அதாவது எங்கள் காலத்தில் நாங்கள் புத்தகங்களை வாசிப்போம், வாசிசாலைகளில் சென்று வாசிப்போம். இப்பொழுது எனக்கு பண வசதி இருக்கிறபடியாக வீட்டிலேயே எல்லா பேப்பரையும் எடுக்கக்கூடிய இருக்கின்றது. புத்தக சாலையில் சென்று சகல புத்தகங்களையும் வேண்டி படிக்கக்கூடியது. புத்தகங்களை வாசித்து பழகிற சந்ததி, அடுத்தது எழுதுகிற சந்ததி இப்பொழுது குறைஞ்சு கொண்டது வருகின்றது. அதாவது இவர்கள் கம்ப்யூட்டரில் தான் எல்லாத்தையும் செய்கின்றார்கள். அவர்கள் மூளை சிந்திக்கிற வேகத்தில் வந்து கையால் எழுதுறது வந்து எங்களுக்கு இருக்குது. ஆனால் இவர்கள் வந்து கம்ப்யூட்டரில் செய்யும் பொழுது அந்த ஆற்றல் வந்து குறைவாக இருக்கலாம். அடுத்ததாக, ஆனாலும் அவர்கள் எவ்வளவுக்கு வாசிக்கின்றார்களோ அவ்வளோத்துக்கு அறிவை பெறலாம். குறிப்பாக நானும் இன்றும் ஜாகுல வந்து மருத்துவத்தில் ஏற்படுகின்ற கடைசி மாற்றங்கள் இதெல்லாம் படித்து கொண்டுள்ளோம். குறிப்பாக நாங்கள் 25 மருத்துவராக இருந்தேன். 38 மேலே மருத்துவ படத்தை கல்வி கற்று நாங்கள் கல்வி கற்ற காலத்தில் உள்ள மருத்துவ அறிவு வேறு, தற்போது உள்ள மருத்துவ அறிவு வேறு. ஆனால் நாங்கள் ஸ்டாண்டர்ட்
ஜேர்னல்ஸை வந்து வாசிக்க வேண்டும். அதே போல் நாங்கள் அவற்றில் முக்கியமானவற்றை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் பெரும்பாலான மக்களுக்கு வந்து தாய்மொழியில் தான் ஒரு அறிவை பெற முடியும். அந்த விழிப்பூட்டங்களும் தாய்மொழியில் செய்தல் வேண்டும். அடுத்ததாக எங்கள் காலத்தை விட இன்றைய காலத்தில் வந்து மாணவர்களோட அறிவுத்திறமை வந்து மிகவும் கூட, அவர்கள் மிகவும் திறமசாலிகள். அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். குறிப்பாக சமூக சேவைகளில் அவர்கள் ஈடுபடும் பொழுது அவர் சமூகத்துக்கு நல்லதை செய்யக்கூடியதாக இருப்பார். குறிப்பாக நாங்கள் முன்னைய காலத்து செயின்ட் ஜான் செம்பிளன் சாரண இயக்கத்திலிருந்து பொது வேலைகள் செய்து நாங்கள் குறிப்பாக வடமராட்சி ஹார்லி கல்லூரியில் புத்தகங்கள் நூலகம் எரிக்கப்பட்ட பொழுது நாங்கள் யாழ்ப்பாண இந்து கல்லூரியிலிருந்து புத்தகங்கள் சேகரித்து கொடுத்தினாங்கள். மற்றது சில இடங்களுக்கு நாங்கள் உடுப்புகள் பல்கலைக்கழக காலத்தில் சேகரித்து கொடுத்தினாங்க. அவ்வாறு சமூக சேவையில் மாணவர்கள் ஈடுபடும் பொழுது அவர்கள் சமூகத்துக்கு பொறுப்பானவர்களாக மாறுவார். துறைக்கப்பல் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் துறைக்கப்பல் நிகழ்ச்சியில் மருத்துவத்துறையில் 25 வேடங்களை பூர்த்தி செய்து தொடர்ந்தும் மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கின்ற யாழ்ப்போதனா வைத்தியசாலையினுடைய பிரதிப்பணிப்பாளர் டாக்டர் எஸ் ஜமுனானந்த் அவர்களைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது குறிப்பாக ஒரு விடயத்தை அவர் இந்த இதற்கு முன்னர் கூறியிருந்த, அதாவது இந்த வாசிப்பு எவ்வாறு ஒரு மனிதனை பூரணப்படுத்துகின்றது என்று, அதாவது இந்த ஒரு வாசிக்கின்ற ஒரு குழந்தையாக இருந்தாலே ஒரு பிள்ளையாக இருந்தாலே அவர்களுடைய அறிவு எவ்வாறு விருத்தி அடைகின்றது என்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தேன். சார் டாக்டர், நான் உங்களிடம் கேட்கின்றேன், அதாவது இந்த மருத்துவத்துறையில் நீங்கள் சமநேரத்தில் பயணித்து கொண்டு இந்த இலக்கியம் ஆன்மீகத்தில் பயணிக்கின்ற பொழுது உங்களுக்கு சவாலான விடயமாக எதுவும் இடையில் வந்தது இல்லையா? இல்லை. ஹெல்த் இஸ் ஹெல்த் வந்து ஸ்பிரிச்சுவல், மென்டல், ஃபிசிக்கல், சோசியல் வெல்பீயிங். நாங்கள் மருத்துவத்தில் இருக்கும் பொழுதும் பலர் இறக்கிற சந்தர்ப்பங்களை கண்டிருக்கின்றோம். பல உயிர்களை காப்பாற்றி இருக்கின்றோம். அப்போ இறப்பு என்பது என்ன, இறப்புக்கு பின்னான வாழ்வு என்ன, அவர்களோட நாங்கள் இள வயதில் உள்ளவர்கள் புற்றுநோயால் வரும் பொழுது அவர்கள் எந்த பாவம் செய்யாதவர்களாக இருப்பார்கள், அப்போ அவர்களுக்கு ஏன் இப்படி வந்தது என்று யோசிப்போம். அப்படியாது அதுக்கு எங்களோட சைவ சித்தாந்தத்தில் கண்மை வினைகள் என்று சொல்லுவார்கள். இவ்வாறு பார்க்கும் பொழுது அப்போ நாங்கள் ஸ்பிரிச்சுவலில் எவ்வளத்துக்கு நாங்கள் முன்னேறலாம், எவ்வளத்துக்கு அதை எங்களோட சமூக வாழ்க்கையில் பயன்படுத்தலாம், நம்மளோட தமிழ் இலக்கியங்களில் எவ்வளவு ஆன்மீக தத்துவங்கள் உள்ளோம், குறிப்பாக மருத்துவம் கூட தமிழர்களுடைய அகத்தியம் அதில் உள்ள மருத்துவங்கள் உள்ளது, இவை மிக முக்கியமானவை. அதே போல் திருமந்திரம், திருப்புகள் கூட மருத்துவம் பற்றிய கருத்துக்களையும் கூறியுள்ளன. இவற்றை நாங்கள் இலக்கிய வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்துக்கு இவற்றை புறந்தல்லாதிருப்பதற்கும் நாங்கள் எடுத்து கூற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதனாலே தான் இதனை செய்கின்றேன். குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக உலகத் தமிழ் ஆராய்ச்சி மகாநாட்டில் கடந்த 2 வருடங்களாக ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பித்துள்ளேன். இந்த வருடம் எனது கட்டுரை எடுக்கப்பட்டுள்ளது. இது எனக்கு மிகவும் சந்தோஷகரமானது. ஏனென்றால் நான் தமிழில் அடிப்படை பட்டம் இல்லாத நான் மருத்துவ பட்டதாரி இருந்த போதிலும் இவற்றை வந்து நான் வெளிக்கொணரக்கூடியதாக இருக்கின்றேன். சரி, நான் நினைக்கிறேன், அதாவது இன்று இளம் சமூகத்திற்கு உங்களுடைய இந்த வாழ்க்கை அனுபவங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஏனென்றால் ஒரு துறையில் பயணிப்பவர்களே பாரிய பிரச்சனையை எதிர்கொள்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில், அல்லது அந்த ஒரு துறையிலே அவர்கள் பூர்ணமாக பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் பயணித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், அதாவது இந்த இதற்கு முன்னர் கூறியிருந்த, அதாவது இந்த ஹார்லி கல்லூரியினுடைய நூலகம் எரிக்கப்பட்ட பொழுது நீங்கள் யாழ்ப்பாண இந்து கல்லூரியிலிருந்து செய்த இந்த சேவைகள், ஆனால் இன்று இந்த உங்களுடைய இந்த நூல்கள், அதாவது நீங்கள் கூறிய விடயங்கள், அதாவது பல நூல்களை சுருக்கமாக இன்றைய இளம் சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி கூறியிருக்கேன், ஆனால் அதனை அவர்கள் வாசிப்பதற்கு எவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும்? உதாரணமாக பாடசாலைகளில் அந்த நூல்களை காட்சிப்படுத்தலாம். அதனை நீங்கள் கேட்கணும். குறிப்பாக எனது திருமந்திரம் குறித்த நூல் இயங்குகிறது என்றது பல்கலைக்கழக மட்டத்தில் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது. பகவத்கீதை என்ற நூலும் பல்கலைக்கழகத்தில் மட்டத்தில் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது. மற்றது திருப்புகளுக்குரிய எனது உரையும் சைவ சித்தாந்த உயர் மட்டத்தில் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது. மற்றது இவற்றை ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது சிறிய கட்டுரைகளாக பாடசாலை மாணவர்களுக்கு
கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து எமது கலாச்சார ரீதியில் எமது சமூகத்தை முன்னேற்ற செய்வதற்கு உதவியாக இருக்கும். இது அறநெறி கல்வியாக நாங்கள் சமூகத்தில் கொண்டு செல்லுதல் வேண்டும். சரி, இந்த வாசிப்பு பழக்கம் மறைவு வருகின்றது, குறைந்து வருகின்றது. ஆனால் இன்று இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி, அதே போன்று சமூக ஓட்டம் வேகமாக சென்று கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாங்கள் மாணவர்களை மட்டும் குறை கூற முடியாது, பெற்றோர் கூட பாடசாலை முடிந்தவுடன் பிள்ளைகளை வேறு தனியார் கல்வி நிலையங்கள் அல்லது வேறு வகுப்புகள், வேறு பயிற்சிகள் என்று அவர்களை ஈடுபடுத்துகின்ற பொழுது மாணவர்களுக்கு உண்மையில் அவர்கள் ஒரு நூலையோ அல்லது ஒரு சிறு கதை புத்தகத்தையோ வாசிப்பதற்கான நேரம் இல்லை. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய பெற்றோர் எவ்வாறு உங்களை இந்த வாசிப்பு பழக்கத்தில் ஊக்குவித்தார்கள், அதே போன்று இன்றைய பெற்றோர் எவ்வாறு பிள்ளைகளை இந்த வாசிப்பு பழக்கத்தில் ஊக்கப்படுத்த வேண்டும்? குறிப்பாக எனது தந்தை என்ன ஒவ்வொரு விஞ்ஞான பாடமாக இருந்தால் என்ன சமூக கல்வியாக இருந்தால் காலமே 4:30 மணிக்கு எழும்பி வாசிக்க சொல்லி போட்டு கேட்டுக்கொண்டிருப்பார். அவருக்கு அந்த பாடம் விளங்காவிட்டாலும் அதை கேட்டுக்கொண்டிருப்பார். அதே போல் பரீட்சை முடிந்தாலும் அந்த பேப்பரை வந்து திருத்தி போட்டு எத்தனை சரி என்று கேட்பார். அப்படி ஒரு இருந்தார். அதே போல் என் தந்தையும் அவர்கள்ட்ட நான் வீட்டிலேருந்து வெளியில் போகிறேன்டா லைப்ரரி போகிறதுக்குரிய அனுமதியை எடுத்துகிட்டு தான் போய் லைப்ரரியிலேருந்து படிப்பேன். குறிப்பாக சாவைச்சேரி லைப்ரரியை நான் பூர்ணமாக பயன்படுத்தினான். நல்லூர் யாழ்ப்பாண பொது நூலாக எதிவதற்கு முதல் போயிருக்கின்றேன், பார்த்துருக்கின்றேன். ஆனால் அது கிளைகளாக பிரிந்து பிறகு நல்லூரிலும் நாச்சிமாக விளையாடிலும் இருந்தது. அங்கு வீட்டில் பெற்றோர்கிட்ட அனுமதியோடு போய் படிப்பேன். அடுத்ததாக எனது பெற்றோர் அப்பாவும் பேப்பர் படிப்பதற்காக வாசகாலைக்கு முந்தி செல்லும் பொழுது என்னை கூட்டி கொண்டு போவார். அங்கே செல்லும் பொழுது எனக்கு ஆசிரிய தலையங்கத்தை படிக்க சொல்லி சொல்லுவார். எனக்கு விளங்காது, என் அப்படி சொல்லுறாருண்டு அதில் தான் இந்த பேப்பரோட முக்கிய கருத்து இருக்குன்னு சொல்லுவார். அது எனக்கு ஊக்குவிப்பாக அமைந்தது. அதே போல் யாழ்ப்பாண இந்து கல்லூரியிலும் சகல புத்தகங்களும் வாசிய சாலையில் ஓய்வு பாட நேரங்களில் சென்று படித்தேன். இதனால் எனக்கு ஒரு பிறந்த எல்லத்தை பற்றி ஒரு ஆரம்ப அறிவு கிடைக்கும். சார், நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், அதாவது உங்களுடைய தந்தையார் எவ்வாறு உங்களை இந்த வாசிப்பு பழக்கத்தில் ஊக்குவித்தார், அதாவது ஒரு பத்திரிகை என்றால் அதில் ஆசிரியர் தெலுங்கத்தை வாசிக்கின்ற பொழுது அந்த எல்லா செய்திகளையும் அது கூறுவதாக இருப்பதாக. ஆனால் நீங்கள் பல பத்திரிகைகளில் உங்களுடைய ஆக்கங்களை எழுதியிருக்கின்றீர்கள், எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த முதல் நீங்கள் எழுதிய அந்த ஆக்கம் வெளிவந்த பொழுது உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது? உண்மையில் மிகவும் மகிழ்ச்சி. எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, உதயன் பத்திரிகையில் எனது கட்டுரை வெளிவந்தது, விஞ்ஞான கட்டுரை. அடுத்து ஈழநாதம் பத்திரிகையில் வந்தது. ஈழநாதம் இடம்பெயர்ந்து சபத்தில் இருந்த பொழுது வந்தது. நான் ரீடர்ஸ் டைஜஸ்டில் உள்ள கட்டுரைகள் வாசித்து அதுகளை வைத்து தமிழில் கட்டுரைகள் எழுதினேன். அதற்கு பிறகு நங்கூரத்தில் ஒவ்வொரு நோய்களை பற்றி ஆங்கிலத்தில் புத்தகங்கள் வாசித்து மருத்துவப்பிடத்தில் எழுதி வந்தேன். அது அந்த நங்குர பரிசளிப்பு விழாவின் போது பாலகுமாரன் அவர்கள் என்னை பாராட்டினார். ஒரு ஆசீர்வாதம் போல இருந்தது. அதுகளை எனக்கு மறக்க முடியாது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகை, தினக்குரல் பத்திரிகையில் எனது கட்டுரைகள் வந்து கொண்டிருந்தது. பின்னர் விளம்பரி பத்திரிகையிலும் வந்தது. இதனால் எனக்கு கிழமைக்கு 2 கட்டுரை எழுதக்கூடிய ஆற்றல் கிடைத்தது. எழுதுவதால் தொடர்ந்து எழுதும் பொழுது அந்த ஒரு ஆற்றல் வந்தது. அதனால் தான் நான் புத்தகங்கள் கூட எழுதக்கூடியதாக இருந்தேன். சரி, நீங்கள் இந்த மக்களையும் சமூக சேவையில் ஈடுபடுத்துகின்ற ஒரு செயற்பாடு, அது வந்து அது பற்றி ஒரு கருத்தை கூறும். அதாவது மக்கள், நான் தற்போது தலையாளி பைரவர் கோவில் ஆலய அறங்காவலர் தலைவராக இருக்கின்றேன். அங்கு ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கி அறநெறி கல்வி நடக்கின்றது. அந்த ஆலயத்துக்கு பலர் உதவி செய்து ஒரு தற்பொழுது ஒரு கோபுரமும் கட்டப்படுகின்றது. குறிப்பாக இந்த நேரத்தில் கோபுரம் கட்டுவார்களா என்ற ஒரு கேள்வி எல்லோரும் மனதிலும் உள்ளது. ஆனால் அந்த கோபுரம் கட்டுவதற்காக வேலை செய்யும் ஊழியர்களுடைய குடும்பங்கள் வந்து இந்த பொருளாதார நெருக்கடியிலும் உயிர் வாழ்வதற்கு அந்த கட்டுமான பணி உதவியாக இருக்கின்றது. குறிப்பாக தமிழரை பொறுத்தவரையில் ஆலயங்கள் கட்டி ஆலயம் சார்ந்த தொழில்களை கொடுத்து தான் எங்கள் மன்னர்கள் சமூகத்தை வழி நடத்தினார்கள் என்ற சமூகத்தில் வந்து ஒருவருக்கு சும்மா காசு கொடுக்கக்கூடாது, ஒரு வேலை செய்து கலையை வளர்த்து கொடுக்க வேண்டும். அந்த வகையில் எமது பிரதேசத்திலும் நாங்கள் கலையை வளர்க்க வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் திருப்பலியில் கூறப்பட்டுள்ளது,
ஆயிரம் கோடி நாராயணர்கள் இருக்கின்றார்கள், சமயங்கள் ஆயிரம் கோடி இருக்கின்றது. நாங்கள் எந்த ஒரு சமயத்தையும் நிந்திக்கக்கூடாது, நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பது இச்சந்தப்பத்தை நான் கூற விரும்புகிறேன். சரி, நான் உங்களிடம் ஒன்றை கேட்கிறேன். அதாவது நீங்கள் இந்த மருத்துவத்துறை, ஆன்மீகம், அந்த துறைகளில் நாட்டம் இருப்பது போன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஆன்மீகத்தில், இலக்கியத்தில், தமிழில் நாட்டம் இருக்கின்றது? உண்மையில் எனது பரம்பரையை பார்க்கும் பொழுது அம்மாவின் சந்ததி வந்து நயனாதேவின் நவசினி அம்மன் கோயிலுக்கு பூஜை செய்வதற்காக இந்தியாவிலிருந்து வந்த பரம்பரை. அந்த இயற்கையாகவே எனக்கும் தலையில் தென்னீர் அணிகிறது, சந்தனம் பூசுகிற பழக்கம் இருந்தது. அப்பட சந்ததியும் சாவச்சேரியில் சிவங்கோயில், வாரியப்பர் கோயில் என்று சொல்கிற அந்த கோயிலை சார்ந்தவர்கள். கோயில் வழிபாடு பரம்பரையாக வந்தது, ஆன்மீகம் வந்து பரம்பரையாக வருகின்றது. நான் பிள்ளைகளுக்கு இப்பொழுது அதிக அளவு ஆன்மீகத்தை ஊட்ட விரும்பவில்லை என்று, அவர்கள் பௌதிகத்தை படிக்க வேண்டும், இயற்கையை படிக்கணும், அவர்களுக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும். ஆன்மீகம் வந்து இயல்பாகவே அந்தந்த வயதில் வரும். அடுத்தது எமது பிரதேசம் சிவபூமி, எங்கள் ஆலயங்கள் வந்து புனிதமானவை. குறிப்பாக நல்லூர், செல்வச்சந்நிதி, வல்லிபுர ஆழ்வார், நயனாதேவர், இவ்வளவு இடங்களில் வந்து வணங்கினார். கீரிமலை, கீரிமலைக்கு வந்து திருப்புகளில் அரக்கோணாமலை சிவன் இருக்கின்ற இடம் மிகவும் புனிதமான இடங்கள். அதில் கடலில் கூட ஆன்மீகம் இருக்கின்றது, அதை அனைவரும் தரிசிக்கும். ஒவ்வொரு ஆலயங்களும் ஒவ்வொரு வரலாற்றை கூறுகின்றன. சரி, இந்த இன்றைய இந்த காலகட்டத்தில் இன்றைய இளம் சமூகம், அதாவது நீங்கள் நீங்களும் ஒரு இளைஞனாக இருந்து இன்ற ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றீர்கள். எனவே இன்றைய இளம் சமூகத்திற்கு வந்து நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? அதாவது களியாட்டங்களில் இளம் சமூகம் ஈடுபடுவதை தவறு என்று கூறுவதற்கு இல்லை. ஆனால் தற்போதைய காலத்தில் அவர்கள் போதைப் பொருளுக்கு ஆளாகியுள்ளார்கள். என் கண்முன்னேயே எனக்கு தெரிந்தவர்களே பலர் போதைப்பொருளை பாவித்து கொண்டிருக்கிறார்கள், பலர் போதைப்பொருளை விற்கின்றார்கள், பலர் போதைப்பொருளுக்கு புதியவர்களை ஆளாக்குகின்றார். எல்லாரும் எங்கள் குழந்தைகள், அவர்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு சமூக கட்டுமானம் குறைவாக இருக்கின்றது. அது யாருடைய தவறு என்று சொல்வதற்கு இல்லை, எங்களுக்கு சிறந்த அரசியல் கட்டமைப்பு இல்லாதது முதலாவது குறைபாடு. அதாவது கிராமங்கள் தோறும் அல்லது ஒரு பிரதேசங்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வயதுடையவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி எங்கள்கிட்ட இல்லை. மற்றது ஒரு பிரதேசத்துக்கு வேறு பிரதேசத்திலிருந்து வந்து இந்த போதைப் பொருட்களை பழக்கிற பழக்கமும் இருக்கின்றது. அதுக்கு ஒரு காரணம் வந்து இவர்கள் வந்து இப்போ சமூக தொடர்பாடல் குறைவு. இந்த இளம் சந்ததியினர் குறிப்பாக அவர்கள் ஃபேஸ்புக், சமூக வலைத்தளங்களுக்குள்ள மூழ்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த மனித உணர்வு குறைந்து போய் ஒரு கணனி உணர்வு உள்ளது. அவர்கள் விரைவில் போதைய பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த சில பதார்த்தங்களுக்கு அடிமையாகின்றார்கள். இதை தவிப்பதற்கு நாங்கள் சிறந்த சமூக செயற்பாடுகளை முன்னெடுத்தல் வேண்டும். ஆனால் இது மிகவும் கடினமான ஒரு பணியாகத்தான் இருக்கு. நன்றி. இன்றைய தினமும் துறைக்கப்பால் நிகழ்ச்சி நிறைவடைய நேரத்தை நெருங்கி இருக்கின்றது. இன்றைய தினம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் நான் உண்மையில் இந்த மருத்துவத்துறையில் 25 வேடங்களை நிறைவு செய்து தொடர்ந்தும் மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய பிரதிப்பணிப்பாளர் டாக்டர் எஸ் யமுனானந்த் அவர்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம். குறிப்பாக அதாவது இன்றைய இளம் சமூகத்திற்கு தன்னுடைய இந்த வாழ்க்கை அனுபவங்கள், 54 வேட வாழ்க்கையில் அந்த பல அனுபவங்களை இன்றைய இளம் சமூகத்துக்கும் இன்றைய பெற்றோருக்கும் கூறியிருக்கின்றனர். அதாவது தங்களுடைய பிள்ளைகளை பெற்றோர் வாசிக்க பழக்க வேண்டும். எவ்வாறு தன்னுடைய தந்தையார் வாசிப்பு பழக்கத்தில், அதாவது தன்னுடைய தந்தையார் போதிய அறிவுகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் கூட அந்த காலகட்டத்தில் கூட தன்னை வாசிக்க வைத்து அவர் கேட்டு அந்த வாசிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்தினார். அதேபோல் இந்த
நூலகத்துக்கு செல்கின்ற பொழுது தன்னையும் அழைத்து சென்று இந்த எவ்வாறு இந்த ஆசிரியர் பத்திரிகைகளில் ஆசிரியர் தலையங்கம் என்றால் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அவருக்கு வாசிப்பு பழக்கத்தை ஊட்டியிருக்கிறார். அதே போன்று அவருடைய அந்த பரம்பரை ஆன்மீகத்தில் எவ்வாறு தனக்கு நாட்டம் வந்தது, தன்னுடைய ஆன்மீகத்திலும் மருத்துவத்திலும் சமூக சேவையிலும் எவ்வாறு தன்னால் ஒரே நேரத்தில் பயணிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக அந்த இன்றைய பெற்றோருக்கு முக்கியமான இன்றைய பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் முக்கியமான ஒரு விடயங்கள், அதாவது இந்த சாரணியம், மாணவர்களுக்கு சாரணியத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அதனால் சாரணியத்தில் இருப்பதால் எவ்வாறா ஒரு மாணவன் தன்னை வளர்த்து கொள்ளலாம், எவ்வாறான உதவிகளை செய்யலாம், எவ்வாறு சமூக சேவைகளை செய்யலாம் போன்ற பல்வேறு விடயங்களை இன்றைய தினம் இந்த துறைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக கூறியிருக்கின்றார். அவருக்கு நாங்கள் முதலில் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக சந்திப்போம். வணக்கம்.